ஹல்க், உன்னை எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ பட்டாசெல்லாம் வச்சுருக்கேன்னா, நீ எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க. நாங்களே தான் இந்த தீபாவளிக்கு வாங்கிட்டு வந்த பட்டாசு எல்லாத்தையும் வெடிக்கிறோம். அதனால் இந்த தடவை இந்த பட்டாசு எல்லாத்தையும் நீங்கள் தான் வெடிக்க போகிறீங்க. நீ எல்லாத்தையும் காப்பாற்றுறல, பட்டாசு வெடிக்கிறதுல தைரியமாக இருக்கியான்னு இன்றைக்கி செக் பண்ண போகிறோம் ஹல்க் உன்னை வச்சு. ஏன்பா தம்பி, நான் எவ்வளோ பெரிய பலசாலின்னு தெரியாமல் என்னையே இப்படி சொல்லிட்டு இருக்கியா? இப்போ பாரு இந்த பட்டாசெல்லாம் நான் எப்படி வைக்கிறேன்னு. சூப்பர் ஹல்க், இதான் எங்களுக்கு வேணும். நீ செம்மையாக தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிற, நம்ம எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். எனக்கு ரொம்பவே வித்தியாசமான அனுபவமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பட்டாசெல்லாம் வச்சதில்லை. சரி, இந்த தீபாவளிக்கு எல்லாரும் சேர்ந்தே வைக்கலாம். ஆமா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. சரி சரி, ஹல்க் நீ போய் வை, முதல்ல நல்ல பெருசா வைக்கலாம். முதல்ல இந்த 100 வாலாவை தூக்கிட்டு போய் வைக்கிறேன். எனக்கே டெஸ்டா, நான் எப்படி தைரியமா வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க பசங்களா. நீங்கெல்லாம் மிரண்டு ஓடிடுவீங்க, அப்படி வைப்பேன். இந்த 100 வால
நான் தான் சொன்னல உங்களை விட நான் தைரியசாலின்னு, நான் இங்கதான் இருப்பேன், எனக்கெல்லாம் எதுவும் ஆகாது. ஹல்கா, ஆனால் நீ சம தைரியசாலி தான், ஆனால் ஒன்றை மாதிரிலாம் எங்களால் நிற்க முடியாது. உன் உடம்பு வேற, என் உடம்பு வேற, நாங்களாம் தூரமாக தான்ப்பா நிற்போம். நீ அடுத்து இந்தா இந்த மூணு லட்சுமியோடைய ஒன்றாவை கொடு கொடு. அதெல்லாம் நான் ஈஸியாக வச்சிருப்பேன் பசங்களா, வச்சுட்டேன் பார்த்தீங்களா. ஹல்க், இந்த தீபாவளியை சும்மா தெரிக்க விடுறியே, அடுத்தது இந்த பெரிய வெடி ரெண்டு வச்சிருக்கேன் பாரு, ரெண்டத்தையும் வச்சுட்டு வந்துரு, செமையா இருக்கும். இது என்ன நல்லா பெருசா இருக்கு, ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணி வச்சிருக்கானா அந்த பையன்? ஓகே ஓகே, வச்சாச்சு வச்சாச்சு. சும்மா செதறிடுச்சு. அடுத்தது என்ன, குட்டி குட்டியா இருக்கு, நம்ம கண்ணுக்கு பாக்குறதுக்கு வாண்டு மாதிரி தெரியுது இந்த வெடி, வச்சிருவோம். வச்சாச்சு. அடடா, ஆமாம் பசங்களா, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் இதே கொண்டு இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன், இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வச்சேன் பார்த்தீங்களா, இந்தாங்க நீங்களும் போய் வைங்க, போங்க. கொடுப்பா தம்பிகளுக்கு, நானும் போய் வைக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக தான் இருக்குது. எதை வைக்கலாம், சரி இந்த மூணு வெடியும் சேர்த்து வைக்கலாம். செம்ம சவுண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ வச்சாச்சு வச்சாச்சு. அடுத்தது ஆட்டோபாமா, வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆட்டோபாம் வைக்கும்போது கொஞ்சம் தூரமாக ஓடி போயிடணும்னு நினைக்கிறேன். சும்மா வேறு லெவலில் தெரிக்கிறேன் நீங்கள் வைக்கிற வெடியெல்லாம். வைங்க வைங்க, அடுத்தது அஞ்சு குருவெடி ஒன்றா வச்சுருக்கோம் பாருங்க, அதையும் வச்சுருங்க, செமையாக இருக்க போது இன்னைக்கு. அடுத்தது என்ன பசங்களா பண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு லக்ஷ்மி வெடி, ஒரு குருவி வெடி, ஒரு ஆட்டோபாம், மூணுத்தையும் சேர்த்து வச்சுருக்கீங்க. சரி ஓகே, வைப்போம், எப்படி வெடிக்குதுன்னு பார்க்கலாம். இது மூணும் ஒன்றா வெடிக்க போதா இல்லை தனித்தனியாக செதற போதான்னு தெரியல, எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. வச்சுட்டு வந்துடுறேன், பார்ப்போம். பாஸ் ஏதோ எங்கேயோ ப்ராப்ளமா, சீக்கிரமா வாங்க, அங்கே போய் சீக்கிரம் காப்பாத்தி ஆகணும். அடடா இதோ உடனே வந்துட்டேன், ஹல்க் நீயும் வாப்பா, போலாம் ரெண்டு பேரும், அங்கே ஏதோ பிரச்சனையா, சீக்கிரமா வா, நம்ம அப்புறமா வந்து வெடிச்சுக்கலாம். ஓகே பசங்களா, நாங்கள் வரோம்.
ஆனால் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் இந்த தீபாவளி எங்கள் பாஸ் எல்லாருக்கும். சரி ஓகே பசங்களா, நானும் போயிட்டு வரேன். எப்படியோ ஹல்க் நம்மளை எப்போவுமே காப்பாத்துதுன்னு சொல்லிட்டு ஹல்கையும் தீபாவளி கொண்டாட வச்சு பட்டாசு அடிக்க வச்சாச்சு ஜாலி ஜாலி. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ்.